அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் கணக்கு அலகு 2 எண்கள். அதில் பகுதி 1 பார்க்க போகிறோம். உத்தேச மதிப்பு. உத்தேச மதிப்புனா நம்ம தோராயமாக ஒரு பொருளினுடைய மதிப்பை சொல்கிறது, எண்ணிக்கையை சொல்கிறது தான் வந்து உத்தேச மதிப்பு. இப்போ இங்கே கீழே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த உத்தேச மதிப்பு என்னன்றதை புரியும். சூழ்நிலை 1, 2 திராட்சை கொத்துகள் உள்ளன. ஏ மற்றும் பி என்ற 2 திராட்சை கொத்துகளிலும் உள்ள திராட்சைகளின் எண்ணிக்கையை உத்தேசமாக காண்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி திராட்சை கொத்து இருக்குது தானே, நிறைய இருக்கிற திராட்சை கொத்து ஒன்று எடுத்துக்கலாம், அப்புறம் கொஞ்சமாக இருக்கிற திராட்சை கொத்தை எடுத்துக்கோங்க. நிறையா இருக்கிறதுக்கு ஏன் பேர் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக இருக்கிறதுக்கு பீன் வச்சுக்கோங்க. இது அப்படியே பாருங்கள், கொத்து ஏயில் உள்ள திராட்சைகளின் எண்ணிக்கை. நீங்கள் என்ன பண்ணோம், இது செயல்பாடு மூலமாக இந்த 2 திராட்சை கொத்தை வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். வீட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி 2 திராட்சைகளை கொத்தை வச்சு நீங்கள் செய்யுங்க. இப்போ ஏயில் உள்ள திராட்சைகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், 120 சொல்கிறேன், 7. பியில் வந்து திராட்சைகளின் எண்ணிக்கை 72 சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண, இந்த மாதிரி 4 திராட்சை கொத்து வாங்கி இப்போ எண்ணி பார்க்க போகிறேன். கொத்து ஏயில் உள்ள திராட்சைகளின் சரியான எண்ணிக்கை, இப்போ ஒவ்வொரு திராட்சையாக எடுத்து எடுத்து எண்ணி பார்த்தேன், சரியான எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 114 தான் இருந்தது, சரியான எண்ணிக்கை. அதே மாதிரி பியில் உள்ள திராட்சைகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 43 தான் இருந்தது. அப்போ 80 தான் சரியான எண்ணிக்கை. நம்ம தோராயமாக சொல்கிறதுக்கு பேர் வந்து உத்தேச எண்ணிக்கை. இதே மாதிரி சூழ்நிலை 2, திருச்சி முதல் சென்னை வரை செல்வதற்கு உத்தேச பேருந்து கட்டணம் ரூபாய் 300 ஆகும். சரியான பேருந்து கட்டணம் ரூபாய் 286 ஆகும். இப்போ திருச்சியிலேருந்து சென்னை போகிறதுக்கு பஸ் கட்டணம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், தோராயமாக 300 ரூபாய் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம், 300 ரூபாய் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம டிக்கெட்டு வாங்குறோம் தானே, அப்போ எவ்வளவு அவர் கொடுங்கன்னு கேட்பாரு, சரியான பேருந்து கட்டணம் ரூபாய் 286. இது உத்தேச பேருந்து கட்டணம், இது சரியான கட்டணம். துல்லியமான மதிப்புகளுக்கு அருகில் அமையும் மதிப்புகளை வந்து தோராயமான மதிப்புகள் சொல்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், தோராயத்திற்கான குறியீடு, இது சமம் கிடையாது, இப்படி போட்டு இப்படி போடுறது, இதுதான் இந்த குறியீடு. அறிந்து கொள்வோம், தோராயங்களை குறிக்க பயன்படும் வேறு சில வார்த்தைகள். இப்போ நம்ம தோராயம்னு சொன்னதானே, அதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. என்ன சொல்லணும்னா, சுமாரான, ஏறத்தாழ, அருகிலுள்ள அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் இருக்கு, இதை தெரிஞ்சுக்கோங்க. செயல்பாடு 1, கட்டங்களை பூர்த்தி செய்து மகிழ்க. இப்போ ஒரு சீப்பில் உள்ள வாழைப்பழங்களின் எண்ணிக்கை. நீங்கள் வாழைப்பழம் வீட்டில் வாங்குறாங்க தானே சீப்போட, அப்படியே அந்த சீப்பில் இருக்கிற வாழைப்பழத்தை எண்ணாமல் நீங்களே தோராயமாக சொல்லுங்கள். இப்போ ஒரு 15 சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எண்ணி பாருங்கள். நான் எண்ணி பார்த்தேன், 15 வாழைப்பழம்னு சொன்னேன், ஆனால் சரியான மதிப்பு வந்து 10 தான் இருந்தது. உனது கையில் உள்ள வாழைப்பழங்களின் எண்ணிக்கை. இப்போ நீ ஒரு கையில் எவ்வளவோ வாழைப்பழம் இருக்க, அதை வந்து நீ வச்சிருக்க, நீ தோராயமாக ஏதோ ஒன்று சொல்லலாம், சொல்லிவிட்டு அதை இங்கே எழுதுங்க, சரியான மதிப்புனா எண்ணி போடுங்க. இதே மாதிரி தான் சிறிய வேம்பு குச்சியில் உள்ள இலைகளின் எண்ணிக்கை.
வேப்பங்குச்சியில் தானே, அப்படியே அதை அப்படியே உடச்சிக்கோங்க. அதில் எல்லாம் இலைகளை மட்டும் தோராயமாக இங்கே எழுதணும். அப்புறம் ஒவ்வொரு இலையாக அப்படியே எடுத்து 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 எண்ணி போட்டிங்கன்னா அது எவ்வளவு எண்ணிக்கை வந்ததோ அது சரியான எண்ணிக்கை. உனது எடை, இப்போ உனது எடைன்னு எடுத்தோன்னா நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்மளோட வெயிட்டு அப்படின்னா நம்மளே என்ன சொல்லுவோம், 36 சொல்லுவோம். ஏதோ ஒன்று நீ என்னோட வெயிட் வந்து 36, சரி வா வெயிட் மிஷினில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னா உன்னோட சரியான மதிப்பு வந்து அந்த வெயிட் மிஷினில் காமிக்கும். எவ்வளோன்னா 42 வச்சுக்கலாம், கிலோகிராம். ஓகேவா? உனது ஆசிரியரின் உயரம், இப்போ என்னோட உயரத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் தோராயமாக என்ன சொல்லுவீங்க? டீச்சர் நீங்கள் வந்து 160 இருப்பீங்க சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை கேட்குறேன், நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ நான் வந்து அந்த உயரம் பார்க்கக்கூடிய அளவுகள் இருக்கிற இடத்துல நிற்கிறேன், பார்த்தா என்னோட சரியான மதிப்பு வந்து 163 சென்டிமீட்டர். இப்போ தெரிஞ்சதா, தோராயமாக மதிப்புனா குத்து மதிப்பாக சொல்கிறது, சரியான மதிப்புனா அதை எண்ணி அது சரியாக இருக்கிற மதிப்பை சொல்கிறது தான் சரியான மதிப்பு. 2 இலக்கங்கள் வரையிலான எண்களுக்கு உத்தேச மதிப்புகள் காணுதல். ஓர் எண்ணை நாம் விரும்பிய மாறு தோராயமாக கூறுதலே உத்தேசப்படுத்துதல் ஆகும். எண்ணை உத்தேசமாக்க முதலில் உத்தேசப்படுத்தும் இலக்கத்திற்கு அடிக்கோடிட வேண்டும். அடிக்கோடிட்ட இலக்கமானது 5 விட சிறிய எண்ணாக இருந்தால் அருகிலுள்ள இலக்கத்தை அப்படியே எழுதி முழுமையாக்க வேண்டும். முழுமையாக்கல் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், நாம் 64 இருக்கு, இதில் 4 இருக்கு, இந்த இடத்துல 1, 2, 3, 4 இந்த 5க்குள்ளே இந்த நம்பர் வந்து ஒன்றுகளில் வந்ததுன்னா அந்த முன்னாடி இருக்கிற நம்பர் இருக்கு பார்த்தியா, அதை அப்படியே போட்டு இந்த 4க்கு பதிலாக 0 சேர்த்தணும். அப்போ என்ன விட 60 என பெறலாம். அடிக்கோடிட்ட இலக்கமானது 5க்கு சமமாகவோ 5 விட பெரிய எண்ணாகவோ இருந்தால் அருகிலுள்ள இலக்கத்தில் ஒன்றை சேர்த்து எழுதி முழுமையாக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு 65 கொடுத்துட்டாங்க, இங்கே என்ன இருக்குது, ஒன்றுகளில் 5, அந்த 10 முழுமையாக்கணும்னா இங்கே பாருங்க 5, 6, 7, 8, 9 இந்த எண்கள் இங்கே ஒன்றுகளில் இருந்ததுன்னா இங்கே இருக்கிற 6 இருக்குதுதானே, அதுக்கு அடுத்த நம்பர் என்ன, 7 போட்டுட்டு இந்த ஒன்றினுடைய எண்ணுக்கு பதிலாக 0 சேர்த்தணும், 10 முழுமையாக்க வேண்டும். அப்போ என்ன விடை, 70 என பெறலாம். இதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, மறக்காதுங்க. எடுத்துக்காட்டு 2.1, 48 அருகிலுள்ள 10 முழுமையாக்குக. இப்போ 48 அருகிலுள்ள 10 முழுமைப்படுத்த நமக்கு 50 கிடைக்கும். எப்படின்னா இங்கே 8 இருக்கு, நான் சொன்னேன் இல்லையா 5, 6, 7, 8, 9 ஐந்திற்கு மேற்பட்ட எண்கள் ஒன்றில் இருந்தால் அந்த 10 உள்ள எண்ணுக்கு அடுத்த எண்ணை போட வேண்டும். இப்போ 4 இங்கே என்ன போட்டோம், 5, ஆனால் ஒன்றில் உள்ள எண்ணை போட்டோமா, இல்லை, அதை 10 முழுமையாக்கும் போது 0 சேர்த்தணும், அப்போ 50 கிடைக்கும். ஏனெனில் 1 இலக்கமான 8 5 விட பெரியது, அதனால 50 கிடைக்குது. அப்போ போடும்போது என்ன பண்ணோம், 48 போட்டு உத்தேச மதிப்புக்கு இந்த குறியீடு போடணும் தானே, போட்டு 50 போடணும். இதே மாதிரி தான் எடுத்துக்காட்டு 2.2 அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு பாரு, 4 ஒன்றுகளில் இருக்கும்போது 10 முழுமையாக்கும்போது இது 5 விட குறைவாக இருக்கிறதுனால 7 அப்படியே போட்டு இந்த 1 4 பதிலாக 0 சேர்த்த வேண்டும். அப்போ 10 முழுமையாக்க செய்யும்போது 70 கிடைக்கும். இப்போ எழுதும் போது இப்படி வரணும். அடுத்தது 2.3, 144 10 முழுமையாக்குகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 144 இருக்கு, 10 முழுமையாக்க அப்படின்னா இதுலேயும் அப்படி தான். இப்போ 44 இருக்குது, இப்போ 44 அப்படின்னும் போது
அந்த 45 இந்த மாதிரி 5 பாருங்க, 5க்குள்ள இருக்கிறதுனால அந்த இருக்கிற 4 அப்படியே போடணும். இந்த 100கள் இருக்கிற மதிப்பையும் அப்படியே போட்டுட்டு இந்த 1 மதிப்பு இருக்கு பத்தியா, அதுக்கு பதிலாக 0 சேர்த்தணும். என்ன சொல்ல, 144 உத்தேச மதிப்பு 140. 155 10களுக்கு முழுமையாக்குக. மேஸ் அங்கெல்லாம் 2 இலக்க எண்கள் தான் கொடுத்தாங்க, ஆனால் இங்கே 3 இலக்க எண்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எப்படி தீர்வு பண்ணுறது அப்படின்னா, இந்த 1 இட மதிப்பை மட்டும் பாருங்கள், 10களுக்கு முழுமையாக்குனா இது 5 விட பெரியதும் அப்படின்னு வரும்போது, இந்த இடத்துல என்ன 5 வரும்போது இங்கே 15 இருக்குது தானே, அந்த 15 வரும்போது 15 அடுத்த நம்பர் என்ன, 16 போட்டுட்டு இந்த இடத்துல 5 பதிலாக 0 சேர்த்துறோம். இதே மாதிரி இந்த கணக்குலேயும் அப்படி தான், நல்லா கவனி. 144 இருக்குது தானே, இதை வச்சுக்கோங்க, இது 1களில் இருக்குது, 5 விட கம்மியாக இருக்கிறதுனால இந்த 14 அப்படியே போட்டுட்டு இந்த 4 பதிலாக என்ன பண்ணுறோம், 0 சேர்த்துறோம். அதுதான் இதுக்குரிய விட, இன்னும் இப்போ இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கேன், கேட்டுக்கோங்க. எனவே உத்தேச மதிப்புன்னு பாருங்கள், 155 இந்த குறி போட்டு 160. இதே மாதிரி கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தலில் தோராயமாக்குதல் வந்து செய்யலாம். கூட்டல் கழித்தல் பெருக்கல் மற்றும் வகுத்தல் செயல்பாடுகளின் உத்தேச மதிப்பை பயன்படுத்துதல், இது வழிமுறை கணக்கு. 1 கிலோ ஆப்பிளின் விலை ₹95 மற்றும் 1 கிலோ கொய்யாவின் விலை ₹48 எனில் அவற்றின் விலைகளை அருகிலுள்ள 10க்கு முழுமைப்படுத்தி கூட்டுக. மேலும் உத்தேச மதிப்பிற்கும் உண்மை மதிப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. இப்படி எழுதிக்கோங்க, 1 கிலோ ஆப்பிளின் விலை எவ்வளோ ரூபாய் சொல்லியிருக்காங்க, உண்மையான மதிப்பு கடைக்காரரு ₹95 சொல்லியிருக்கார். அதே மாதிரி 1 கிலோ கொய்யாவின் விலை எவ்வளவு, ₹48 சொல்லிட்டார். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறீங்க, கூட்டுறீங்க, 143 வந்துருச்சு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, 10க்கு முழுமைப்படுத்துக. இப்போ 95 இருக்குது, இந்த 1 இந்த 1களில் பாருங்கள், 5 ஐந்தை காட்டிலும் அதிகம் இருந்தால் என்ன பண்ணணும், முன்னாடி இருக்கிற நம்பருக்கு ஒன்று கூட்டணும். 9 அடுத்தது 10, இந்த 5 பதிலாக என்ன போடுறீங்க, 0, அப்போ 100. இங்கே 48 இருக்குது, 5 காட்டிலும் அதிகமாக இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிற 4 அடுத்த நம்பர் என்ன, 5. அப்போ 8 பதிலாக என்ன போடுறீங்க, 0. இப்போ 48 10க்கு முழுமைப்படுத்தும் போது 50 வரும். அப்போ இதை கூட்டினா எவ்வளோ வரும், 150. அவங்க கேட்டுக்கிறது வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க, உண்மை மதிப்பிற்கும் உத்தேச மதிப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசம். முதல்ல இதில் எது அதிக நம்பரு, பெரிய நம்பர் 150. அப்போ உத்தேச மதிப்பை முதல்ல போட்டுருங்க, அப்புறம் உண்மை மதிப்பை போடுங்க. கழித்தல் செயல்பாடு வித்தியாசம்னா அப்போ எவ்வளோ ரூபாய் வித்தியாசம், ₹7. எடுத்துக்காட்டு 2.6, ஒரு நோட்டு புத்தகத்தின் விலை, ஒரு நோட்டோட விலை ₹42, ஒரு எழுதுகோலின் விலை ₹27, ஒரு பேனாவினுடைய விலை வந்து ₹27, அவற்றின் விலைகளை அருகிலுள்ள 10க்கு முழுமைப்படுத்தி கழிக்க, அதை வந்து 10க்கு முழுமைப்படுத்தி கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உத்தேச மதிப்பிற்கும் உண்மை மதிப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் காண்க. அங்கே கூட்டுகன்ற செயல்பாடு வந்து வித்தியாசம் வந்தது, இங்கே கழித்தல்ன்ற செயல்பாடு வந்து, அப்புறம் உத்தேச மதிப்பிற்கும் உண்மை மதிப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசமும் வந்திருக்கு, இங்கே 2 கழித்தல் செயல்பாடு. நோட்டு புத்தகத்தின் விலை ₹42, எழுதுகோலின் விலை ₹27, இது கழித்தல் செயல்பாடு. 2 போகுமா, போகாது. அப்போ 4 1 இதை பண்ணனா 12, இங்கே 3. 12 கழித்தால் எவ்வளவு, 5. 3 போனால் 1. அப்போ வித்தியாசம் எவ்வளவு உண்மையான மதிப்பில், ₹15. அப்புறம் உத்தேச மதிப்பு இங்கே 42 சொன்னேன் தானே, இங்கே 1களில் என்ன இருக்குது, 2. 5 காட்டிலும் இது சிறியதாக இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிற 4 அப்படியே போட்டுட்டு இந்த 2 பதிலாக 0 சேர்த்துறீங்க. அப்போ 42 உத்தேச மதிப்பு 40. அப்போ 27 உத்தேச மதிப்பு இங்கே 7 ஞாபகம் வச்சுக்கோங்க, 1களில் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணணும்,
ரெண்டோட ஒன்றை சேர்த்தினால் மூன்று, இந்த ஏழுக்கு பதிலாக பூஜ்ஜியத்தை சேர்த்துங்க. இதுவும் கழித்தல் செயல்பாடு. 40லேருந்து 30 போனால் 10. இப்போ இதில் எது பெரிய எண்? 15. அப்போ உண்மை மதிப்பிற்கும் உத்தேச மதிப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் போது உண்மை மதிப்பு கழித்தல் உத்தேச மதிப்பு. கழிச்சு போட்டால் எவ்வளோ வந்தது? ₹5. இதனை முயல்க. கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் உத்தேச மதிப்புகளை கண்டறிந்து அவற்றை கூட்டுக. மேலும் அவற்றின் உண்மை மதிப்பிற்கும் உத்தேச மதிப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ 68னா அது 10 முழுமையாக்கும் போது என்னன்னு சொல்லியிருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். 68னா 70, 31னா, ஏன்னா இது வந்து 5 இருக்கிறதுனால அப்படியே இருக்கிற நம்பரை போட்டு பூஜ்ஜியத்தை போட்டுருங்க. கூட்டினா எவ்வளவு? 100. இப்போ உண்மையான மதிப்பு இது இருக்குது, இதை அப்படியே கூட்டி போடு. அப்போ உத்தேச மதிப்புலேருந்து உண்மையான மதிப்பை கழித்தா எவ்வளவு வித்தியாசம்? 1. இப்போ நான் ஒரு கணக்கு போடுறேன், அது மாதிரி மற்ற கணக்குகளை நீங்கள் போடுங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 33, 42 இருக்குது. இப்போ 33 வந்து 10 முழுமையாக்கும் போது என்ன ஆகும்? 30 மாறும். ஏன்னா இங்கே 5 காட்டிலும் குறைவாக இருக்குது இந்த நம்பர். அப்புறம் 42 போது இங்கே 2 இருக்கிறதுனால 5 காட்டிலும் குறைவாக இருக்கிறதுனால 40. கூட்டினா எவ்வளவு? 70. இப்போ உண்மையான மதிப்பு இந்த 2 நம்பரையும் போட்டுக்கலாம், 33 + 42. இது ரெண்டையும் கூட்டினா வந்து நமக்கு 75 கிடைக்குது. அப்போ உண்மையான மதிப்புலேருந்து இந்த உத்தேச மதிப்பை கழிச்சோன்னா நமக்கு என்ன வித்தியாசம்? 5. அடுத்த கணக்கு நான் ஆன்சர் போடுறேன், நீங்கள் கரெக்டாக பார்த்து போடுங்க. 50 + 50 100. உண்மையான மதிப்பு வந்து அப்படியே போடுறேன் பாரு, அந்த கமாவை எடுத்துகிட்டு அப்படியே கூட்டுங்க, அவ்வளோதான். 98. இந்த உத்தேச மதிப்புலேருந்து எது பெரிய எண் இருக்கையோ அதுக்கு போட்டுட்டு அப்புறம் சிறிய எண்ணுக்குரிய அந்த மதிப்பு என்னன்றதை போட்டுட்டு கழிக்கணும். 100ல் 98 போனதுன்னா 2. அடுத்தது இதுக்கும் அப்படி தான், உத்தேச மதிப்பு 30, 40, 70. அடுத்தது பாருங்கள், இது உண்மையான மதிப்பு, அதை அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 64. இப்போ உத்தேச மதிப்புலேருந்து உண்மை மதிப்பை கழித்தா நமக்கு 6 கிடைக்கும். எடுத்துக்காட்டு 2.7. 1 மீட்டர் துணியின் விலை ₹86 எனில் அதன் விலையை அருகிலுள்ள 10 முழுமைப்படுத்தி 5 மீட்டர் துணியின் உத்தேச விலையை காண்க. இப்போ 1 மீட்டர் துணியின் விலைன்னு சொல்லிட்டு இங்கே மாதிரி உண்மையான மதிப்பு உத்தேச மதிப்புன்னு போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்போ 1 மீட்டர் துணியினுடைய உண்மையான மதிப்பு எவ்வளவு? 86. அதனுடைய அதை வந்து என்ன 10 முழுமைப்படுத்தும் போது அது எவ்வளோவா மாறும்? ₹90 மாறும். அப்போ 5 மீட்டர் துணியின் விலைன்னா 86 × 5. இது உத்தேச மதிப்பில் 90 × 5. இதை பெருக்கி போட்டால் ₹430 கிடைக்கும். உத்தேச மதிப்பில் ₹450 கிடைக்கும். அப்போ 5 மீட்டர் துணியின் உத்தேச விலை தான் கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா கவனி, உத்தேச விலை தான் கேட்டிருக்கறனால இந்த உத்தேச விலை எவ்வளவு? ₹450 இங்கே போடணும். எடுத்துக்காட்டு 2.8. 3 கிலோ உருளைக்கிழங்கின் விலை ₹62 எனில் அதன் விலையை அருகிலுள்ள 10 முழுமைப்படுத்துக. பிறகு 1 கிலோ உருளைக்கிழங்கின் உத்தேச விலையை காண்க. 3 கிலோ உருளைக்கிழங்கு ₹62னா அதை வந்து முதல்ல 10 முழுமைப்படுத்தினோம். அடுத்தது 1 கிலோ உருளைக்கிழங்கினுடைய உத்தேச விலையை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 3 கிலோ உருளைக்கிழங்கினுடைய விலை எவ்வளவு? ₹63. அப்போ உத்தேச மதிப்புன்னும் போது என்ன பண்ணுவோம்? 60 மாறிடும். 1 கிலோ உருளைக்கிழங்கின் விலை வந்து கண்டுபிடிக்கும் போது இந்த உண்மையான மதிப்பு 63லேருந்து 3 வகுக்கணும். 23 6 3 எத்தனை முறை இருக்குது? 2 ₹21 இருக்குது. உத்தேச மதிப்பில் பாருங்கள், அதே 3 வகுக்கிறோம். 60ல் எத்தனை 3 இருக்குது? 20. 3 60.
அப்போ ஒரு கிலோ உருளைக்கிழங்கின் உத்தேச விலை தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் எழுதணும். உண்மையான மதிப்பை எழுதக்கூடாது, உத்தேச விலை தான் கேட்டிருக்காங்க, அதை எழுதணும். இதனை முயல்க. கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் உத்தேச மதிப்புகளை எழுதி வகுத்த பிறகு அவற்றின் உத்தேச மதிப்பிற்கும் உண்மையான மதிப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசம். அங்கெல்லாம் உத்தேச மதிப்பு மட்டும்தான் வழிமுறை கணக்கில் கேட்டிருக்காங்க, ஆனால் இங்கே வித்தியாசம் கேட்டிருக்காங்க இந்த அட்டவணையில். இப்போ 42 இருக்கு, அதனுடைய உத்தேச மதிப்பு என்னாகும், 40. வகுத்தல் செயல்பாடு, நல்லா கவனி, வகுத்தல். இப்போ 14 10 முழுமையாக்கும் போது அது பத்தாக மாறிடும். 40 எத்தனை 10 இருக்கு, 4. உண்மையான மதிப்புன்னும்போது இதை அப்படியே போட்டு வகுத்தல் போட்டால் 42 எத்தனை 14 இருக்குன்னா 3. அப்போ இந்த உண்மையான மதிப்பில் உத்தேச மதிப்புலேருந்து உண்மையான மதிப்பை கழிச்சோன்னா 1 வித்தியாசம். இப்போ அடுத்த கணக்கு நான் போடுறேன், மற்றதை நீங்கள் போடுங்க. இப்போ 81 உத்தேச மதிப்பில் என்னவா மாறும், 80. இப்போ இந்த 9 என்னவா மாறும், 10 மாறும். அப்போ 80 எத்தனை 10 இருக்கு, 8 10. இந்த 81 உண்மையான மதிப்பில் அப்படியே போடுங்க, வகுத்தல் போட்டுக்கோங்க, அந்த 9 அப்படியே போட்டுக்கோங்க. 81 எத்தனை 9 இருக்கு, 9 9. அப்போ உண்மையான மதிப்புலேருந்து உத்தேச மதிப்பை கழிக்கணும். கழிக்கும் வந்து இந்த மாதிரி பெரிய எண் இருக்கிற அந்த உண்மையான மதிப்பை எழுதிட்டு அதுக்கப்புறம் கழித்தல் உத்தேச மதிப்புன்னு எழுதணும். 9 8 போனதுன்னா 1. இதே மாதிரிதான் மற்றதும். 60 - 20 3. 63 - 21 3. இப்போ இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. 3 - 3 போனதுன்னா 0, வித்தியாசம் வந்து 0. அடுத்தது பாருங்க, இந்த கணக்கில் பாருங்க, 40 - 10 அப்போ 4. 36 - 9 9 9 36. இப்போ இந்த 4 - 4 கழிச்சா வித்தியாசம் 0. முறையான வரிசைப்படுத்துதல், சில விதிகளின் அடிப்படையில் தீர்க்க ரீதியாக சிந்தித்து தீர்த்தல். இதுக்கு வந்து சிந்திச்சுட்டு என்ன சரியான விடை வருமோ அதை நம்ம இங்கே எழுதணும். தீர்க்க ரீதியாக சிந்தித்து கணக்குகளுக்கு விடை காணுதல், எண்களின் வரிசைகளை அறிதல். நல்லா கவனி, நல்லா சிந்திச்சுட்டு சரியாக இதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு தான் அப்புறம் இங்கே எழுதணும். இங்கே சொல்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. இயல் எண்களின் வரிசை, இயல் எண்கள்னா என்ன, 1 ஆரம்பிக்கிறது, 1 2 3 4 5 6 7 8 அப்படியே லைனாக போகிறது. ஒற்றை எண்களின் வரிசை, 1 3 5 7 9 10 விட்டுணும், 11 13 15 அப்படியே போடணும். இரட்டை எண்களின் வரிசை, இதை நல்லா படித்து பாருங்கள், 2 4 6 8 10 12 14 இப்படியே போகணும். வர்க்க எண்களின் வரிசை, வர்க்க எண்களின் வரிசைனா ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கிறது, கிடைக்கக்கூடிய விடை தான் வர்க்க எண்கள் சொல்லுவோம். இப்போ 1 1 2 2 4 இப்போ இங்கே இருக்கா பார்த்தியா, இந்த 4 1 1 4 9 16 25 36 49 64 இப்படி வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து வர்க்க எண்கள். அடுத்தது பகா எண்களின் வரிசை, கவனிச்சுக்கோ, ஒரு எண்ணை 1 வாய்ப்பாடுக்கு மட்டும்தான் வரும், மற்ற எந்த வாய்ப்பாடாலையும் அந்த வராது. அப்படி இருக்கிறதான் பகா எண்கள் சொல்லுவோம். 2 3 5 7 11 கொடுத்துட்டாங்க. அடுத்தது 13 17 19 23 29 இதெல்லாம் வந்து 1 வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும், வேறு எதிரியுமே வராது. 2 மடங்குகள், இது மடங்குகள்னால் பெருக்கல் வாய்ப்பாடு, மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இது 4 மடங்குகள், 1 2 2 2 4 3 2 6 4 2 10 6 2 15 7 2 14 8 2 16 9 2 18 இப்படியே போகிறது. இது 4 மடங்குகள்னால் 4 வாய்ப்பாடு, 1 4 4 2 8 3 12 4 16
ஐநான்கு 20, ஆறுநான்கு 24, அப்படியே நான்காம் வாய்ப்பாடு சொல்லிக்கிட்டே போனோம். ஓர் எண்ணை கூட்டுவதன் மூலம் அடுத்துள்ள எண்களை பெறுதல். ஏதோ ஒரு எண்ணை கூட்டுறோம், அந்த எங்கே கூட்டுறோமோ அதே இதை எண்ணாலும் மறுபடியும் அதே கூட்டுறோம். இப்போ பாருங்க, ஒன்னோட மூணை கூட்டினா என்ன வருது? நாலு. நாலோட மூணை கூட்டினா என்ன வருது? ஏழு. ஏழோட மூணை கூட்டினா என்ன வருது? பத்து. பத்தோட மூணை கூட்டினா பதிமூணு. பதிமூணோட மூணை கூட்டினா பதினாறு. இதே மாதிரி மேலே இங்கே வர விடையோட மூணை கூட்டிக்கிட்டே போனோம். பதினாறோட மூணை கூட்டினா பத்தொம்போது. இப்படியே போகக்கூடியதான் வந்து அடுத்துள்ள எண்களை பெறுதல் அர்த்தம். ஒரே எண்ணை கழிப்பதன் மூலம், இது கூட்டுவதன் மூலம், இது கழிப்பதன் மூலம் அடுத்துள்ள எண்களை பெறுதல். நல்லா கணக்கை படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு இங்கே போடுங்க. இங்கே 37 இருக்கு. இப்போ 37 32 சொல்லி பெரிய எண்லேருந்து சிறிய எண் இறங்கு வரிசையாக வருது. அப்போ 37 எந்த எண்ணை கழித்தால் 32 வரும்னா 5. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 36, 35, 34, 33, 32. இந்த மாதிரி 5 கழிச்சுட்டு போனால், 32 கழித்தால் 27, 27 கழித்தால் 22. கவனி, 37 கழித்தால் 32, 32 கழித்தால் 27, 27 கழித்தால் 22, 22 கழித்தால் 18, 18 கழித்தால் 13. இந்த மாதிரி நீங்கள் போட்டு போனோம். ஒரு எண்ணை பெருக்குவதன் மூலம் அடுத்துள்ள எண்களை பெறுதல். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 1 3 9 ஒரு 3 3, 3 9. இங்கே பெருக்கல், 3 பெருக்கிறோம். 1 3 3, 3 9, 9 3 27, 27 3 81. 81 3 பெருக்கனா 243. இந்த மாதிரி 3 பெருக்கிட்டே போனால் அதுதான் வந்து ஒரு எண்ணை பெருக்குவதன் மூலம் அடுத்துள்ள எண்களை பெறுதல். ஒரே எண்ணை வகுப்பதன் மூலம், இப்போ 4 செயல்பாடுகளும் வந்துருச்சு பாருங்க, அடுத்துள்ள எண்களை பெறுதல். இது வகுத்தல். அப்போ இறங்கு வரிசை வரும். இப்போ 64 அப்போ எதால் வகுத்தா நமக்கு இந்த 32 கிடைக்கும் அப்படின்னா 2 வகுக்கலாம். அப்போ 64 எத்தனை 2 இருக்குது? 32. மறுபடியும் 32 2 வகுத்தா 16 கிடைக்கும். 16 2 எத்தனை முறை இருக்குது? 8 2 16. மறுபடியும் 8 எத்தனை 2 இருக்குது? 4 2. 4 எத்தனை 2 இருக்குது? 2 2 4. இது எல்லாம் என்னது? 2 வாய்ப்பாடு வகுத்தல் செயல்பாடு செஞ்சோன்னா இது வரும், 64 32 16 8 4 2. ஆங்கில அகர வரிசைக்கு வரிசை எண்கள் அமைப்போம். இப்போ ஆங்கில எழுத்துக்கள் இருக்குது தானே, மொத்தம் எத்தனை ஜெட்டு வரலையோ, ஏ டு ஜெட் வரலையோ? 26 இருக்குது. இப்போ ஏன்னா 1, பின்னா 2 சொல்லி அழகாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. எண்கள் 1 ஆரம்பித்து 26 எழுத்துக்கள் இருக்குது அகர வரிசை எண்கள். இப்போ எடுத்துக்காட்டு 2.9 பாருங்கள், சிஏடி என்பது. இப்போ கவனி, சி வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுக்கணும். நீங்கள் இந்த புக்கில் பார்க்கும்போது சின்றது வந்து இருக்குது. சி எந்த இருக்குது? 3. ஏ 1. அப்புறம் டி எங்கே இருக்குது பாருங்கள்? 20. இதை 3 கூட்டணும். கூட்டினா நமக்கு இந்த விடை வரும். இப்போ பிஏடி கண்டுபிடிக்கலாமா? இதை விட்டுடு, இது முதல்ல போடுவோம். பிக்கு என்ன? 2 கூட்டல். ஏக்கு 1 கூட்டல். டிக்கு 20. 20 1 21. 21 2 கூட்டினா 23. இதே மாதிரி தான் இந்த இங்கிலீஷ் லெட்டருக்கு என்னென்ன எண்கள் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுட்டு என்ன பண்ணணும்? கூட்டணும். இதோட
இந்த பகுதி ஒன்று வகுப்பு முடிஞ்சது. அடுத்தது நம்ம பகுதி ரெண்டில் பார்க்கலாம். நன்றி.